சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வந்திருக்காங்க மாமாவை பார்க்கணுமாங்க. அதான் உட்கார வச்சு காபி கொடுக்க போறியா? புட்டால் என்னங்க வேணும் உங்களுக்கு? எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன தம்பி, மாமாவை பார்க்க வந்திருக்காருன்னு உன் சம்சாரம் தமிழ்ல தானே சொல்லுச்சு. ஏன் உனக்கு புரியலையா? தமிழ்ல புரியலனா நீங்க தெலுங்குல சொல்லுவீங்களா? ஒரு மரியாதையோட கேட்டா அதே மரியாதையோட பதில் சொல்லி பழகுங்க. அதை விட்டு போட்டு எகத்தானமா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. தம்பி, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். சொக்கையா வரட்டும், அவர்கிட்ட நாங்க பேசிக்கிறோம். உங்ககிட்ட பேசி என்ன ஆக போகுது? ஓ, எங்க கிட்ட நீங்க பேச மாட்டீங்களோ? அப்ப உங்ககிட்ட கேள்வி கேட்டா என் மாப்பிள்ளை நான் கேனேனா? அவனை பார்த்தா உங்களுக்கு மனசுல தெரியலையா? ஏன் தம்பி, நீங்க உங்க மாப்பிள்ளைக்கு வக்காரத்து வாங்குறீங்களா இல்ல மட்டம் தட்டுறீங்களா? எதுக்காக தேவையில்லாம அவரை கேனையா அது இதுன்னு சொல்லி கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க? எது எது, நான் வந்து என் மாப்பிள்ளை கேவலப்படுத்துறேன்? பாத்தியா மாப்பிள்ள, பாத்தியா எப்படி கதையை ட்விஸ்ட் பண்ற மாதிரி அந்த ஆளு? மாமா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஹலோ தம்பி, நான் திண்டுக்கல்ல இருந்து சரத்தோட அம்மா பேசுறேன்ப்பா. ஆ சொல்லுங்க, தெரியுது சொல்லுங்க. உங்க அப்பா ஏன் நாங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது எழுந்திருச்சு போனாரு? அது வந்து அப்பாவுக்கு திடீர்னு ஒரு வேலை அவசரம், அதான் கிளம்பி போயிட்டாரு. வேடிக்கையா இருக்கு தம்பி நீங்க சொல்றது. சம்பந்தம் பேச வந்த இடத்துல பொண்ணோட அப்பா வேற ஒரு வேலை இருக்குன்னு எழுந்திருச்சு போனதா நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லப்பா. இல்ல, அது பண்ண தப்பு ஒண்ணு இருக்கு. நான் உங்களை நேர்ல பாக்கும்போது எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். சரி தம்பி, அது உங்க பிரச்சனை, எங்களுக்கு அதுல அக்கறை இல்ல. எங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த கல்யாண விஷயமா என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்றத பத்தி மட்டும்தான். அத பத்தி மட்டும் சொல்லுங்க போதும். நீங்க சொல்றத வச்சுதான் நாங்க மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாக்கணும். சரிங்க, கண்டிப்பா நல்ல முடிவா தான் எடுப்போம். கூடிய சீக்கிரத்துல நான் உங்ககிட்ட சொல்றேன். சரி தம்பி, பேசிட்டு சொல்லுங்க. ரொம்ப காலத்தை கடத்திடாதீங்க, டக்குன்னு முடிச்சிட்டா நல்லது. இல்லனா சரத் எங்களை இருக்க விட மாட்டான்ப்பா. இல்லங்க, நான் சீக்கிரமா உங்களுக்கு சொல்றேன். சரிப்பா, வெச்சிரறேன். என்ன மாப்ள, இவங்கள நான் பேசி அனுப்பிட்டு அதுக்கு அப்புறமா நான் உங்க கிட்ட சொல்றேன். இத பாருங்க, அப்பா வரதுக்கு லேட் ஆகும், நீங்க கிளம்புங்க. எது வந்தாலும் அப்புறமா வந்து பேசிக்கங்க. ஏம்பா, இப்ப வந்தற வரை உட்காருங்கன்னு இப்பதானே உன் சம்சாரம் சொல்லிச்சு? இல்ல, அவ தெரியாம சொல்லிட்டா அவர் வரதுக்கு லேட் ஆகும், நீங்க கிளம்புங்க. பாக்குறதுன்னு கிளம்பி வந்துட்டோம், எவ்வளவு நேரம் ஆனாலும் இருந்து பாத்துட்டே போறோம். ஏங்க, அதான் உங்களுக்கு எனக்கும் அடித்தடி வரைக்கும் போய் அசிங்கப்பட்டு உறவு சரியில்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்குங்க நீங்க இங்க வரீங்க? உங்களுக்கு என்னங்க வேலைங்க? அதை நாங்க உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல தம்பி. இந்த விஷயத்த நாங்க உங்க அப்பா கிட்ட தான் பேச ஆரம்பிச்சோம், அவர்கிட்டயே பேசி முடிச்சுக்கிறோம். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க உங்க அப்பா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எங்களை தொந்தரவு பண்ணாங்க தம்பி. மாப்பிள, இவன் எதுக்குமே அசர மாட்டேங்கிறாங்களே மாப்பிள. என்ன மரியாதை? நம்ம ஒரு இடத்த தேடி புடிச்சு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து சம்பந்தம் பேசி புடிக்கிற நேரத்துல இங்க வந்து உட்காந்துட்டு முட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க பாரு. இதெல்லாம் யார் குடுக்கற இடம்? என்ன மாதிரி நடக்குது இந்த வீட்ல? நான் என்ன நல்ல காரியம் பண்ணனாலும் ஏமா இப்படி முட்டுக்கட்ட போடிட்டே இருக்கீங்க. நான் என்னப்பா செய்வேன்? நானே இதெல்லாம் பண்றேன். யார் பண்ணான்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியுமே, ஏன் தெரியாம? இது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ரீமான் சொக்கலிங்கம். பெரியார்த்தர் சம்பந்தம் பேச போனப்ப பாதியில எந்திரிச்சு போய் அங்க அசிங்கப்படுத்தினாரு.
இப்ப இந்த சல்லி பயலோட சம்பந்தம் பேசி இங்க அசிங்கப்படுத்துறாரு. பாப்ல, உங்க அப்பாவுக்கு ஃபுல் டைம் வேலை நாதஸ்வரம் வாசிக்கிறது, பார்ட் டைம் வேலை உன்னை அசிங்கப்படுத்துறது. அப்படி ஆகி போச்சு இந்த வீட்டில் உன் நிலமை. உங்க அப்பா போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ திண்டுக்கல் சம்பந்தம் முடிகிற மாதிரி தெரியல, இந்த லோக்கல் சம்பந்தம் தான் முடிகிற மாதிரி தெரியுது மாப்பிள. ஏன் மாப்பிள, உங்க அப்பாவை தாண்டி இந்த வீட்டில் யாரு என்னப்பா செய்ய முடியும் சொல்லு பாப்போ. அம்மா, ஆகனிக்கும் குகனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு அது இதுன்னு அப்பா ஏதாவது பண்ணினாரு, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சொல்லுவேன் உன் புருஷன்கிட்ட. பிரசாத், ஆத்திரப்படாதப்பா. ஏப்பா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? வேற எப்படிமா என்ன பேச சொல்ற? ஏமா, நான் என்ன கெடுதலாமா பண்றேன்? நல்லது பண்றதுக்கு ஏமா இவ்வளவு முட்டுக்கட்ட போடணும்? நான் பாபா அப்பாவுக்கும் ராணி அம்மாவுக்கும் மகனா இருந்தப்ப என்கிட்ட சல்லி காசு கூட கிடையாதுமா. ஆனா அந்த வீட்டுல என்னோட செல்வாக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? தெரியுமாப்ள, உன்னை கேட்காம அந்த வீட்டுல ஒரு அணு கூட அசையாதே மாப்ள. மத்தியான சாப்பாட்டுக்கு ரசம் வைக்கட்டுமா, சாம்பார் வைக்கட்டுமா, புளிக்குளம் வைக்கட்டுமான்னு உன்னை கேட்டுத்தானே மாப்ள எல்லாமே முடிவு பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு மகனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட காசுக்கு குறைச்சலே இல்லம்மா. என்னோட செல்வாக்கு நீங்க செல்ல காசாதானமா இருக்கு. இந்த வீட்டுக்கு எல்லாம் செய்யணும்னு நான் நினைக்கிறேம்மா, ஆனா நீங்க என்ன அவமானப்படுத்தணுங்கிறத தவிர வேற என்னமா செஞ்சிருக்கீங்க? இப்படி அவமானப்பட்டு இந்த வீட்டுல வாழ்றதை விட இந்த வீட்டை விட்டே போயிடலாம்னு கூட எனக்கு தோணுதுமா. எவனோ ஒரு மூணாவது மனுஷன் என் வீட்டுல வந்து உட்கார்ந்துக்கிட்டு உன் வேலைய பாடுறான்னு என்ன அசிங்கப்படுத்துறான். இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையாமா? பேசாம எந்த உண்மையும் தெரியாம பாபா அப்பாவுக்கும் ராணி அம்மாவுக்கும் மகனாவே இருந்திருக்கலாமோன்னு தோணுதுமா. இந்த வீட்டுக்கு ஏண்டா வந்தேன்னு தோணுதுமா.